ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஆல்ரெடி வந்து டே ஒன் அட் காரைக்குடி அதை பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலனா போய் பாருங்கள், உங்களுக்கு லிங்க் வந்து நான் ஐகார்ட்டில் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம வந்து டே டூ அட் காரைக்குடி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வள வள கொலக்கொலன்னு எதுவும் பேசாமல் லெட்ஸ் கெட் இன் த வீடியோ காய்ஸ். மார்னிங் எழிஞ்சிட்டக்கப்புறம் குளிச்சுட்டு வீடியோ எடுக்கலாமே ஃப்ரெஷ்ஷாக அப்படின்றது எடுத்தேன். ஸோ நான் என்ன வீடியோ எடுத்தேன் பார்த்தீங்கன்னா, வாட் இன்சைட் மை மேக்கப் பவுச், அந்த வீடியோ தான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு ஐகார்ட்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ யூ வில் என்ஜாய் இட். அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம் இல்லை, எனக்கு சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். பொங்கல் ஆர்டர் பண்ணியிருந்தோம், பொங்கல் சாப்பிட்டோம். அது முடிச்சிட்டக்கப்புறம் வந்து இந்த வீடியோ எடுத்தேன், ரெசார்ட் டூர். அந்த வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு ஐகார்ட்டில் கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். திருப்பி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன், நல்லா தூங்கினேன் அப்படியே அந்த ஊஞ்சலில். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக அதில் அப்படியே ஆடிக்கிட்டே தூங்குறது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், டைம் ஆகிடுச்சு. ஏன்னா கோவிட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க, எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும் அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டால் நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி கிளம்பிட்டோம். பேகெல்லாம் கூட எடுத்து பேக் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து நான் போகும்போது ஏதோ நம்ம வீட்டை விட்டு நம்ம எங்கேயோ போகிற மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப அந்த ரெசார்ட் வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப அட்டாச் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது தெரில, பிரிக்க முடியல. பட் உண்மையை சொன்னால் மனசே இல்லாமல் தான் வந்து அந்த ரெசார்ட் விட்டு போனேன். அங்கே இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற அந்த ஒரு பீஸ், அப்புறம் வந்து அந்த எஸ்பெஷலி ஸ்விம்மிங் பூல்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து விட்டு போகிறதுக்கு மனசே கட்டல. அதுக்கப்புறம் வந்து கேப் வந்துச்சு, நாங்கள் வந்து கேபில் வந்து டைரெக்டாக வந்து ட்ரெயின் போயிடலாம் அப்படின்னு வந்து போனோம். இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து இந்த ரெசார்ட்டோட இன்ஸ்டாகிராம் எல்லாமே நான் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் போடுறேன், அட் த சேம் டைம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து டைரெக்டாக வந்து நாங்கள் காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன் போனோம். ஸோ இதுதான் இந்த நடுவில் வந்து நாங்கள் காரில் உட்காந்துட்டு இருந்தபோது எடுத்த ஒரு சில கிளிப் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உண்மையில் ரொம்ப நல்ல ஊர், நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. இங்கே இருக்கிற பெரிய பெரிய பங்களாஸ், அந்த பழங்காலத்து வீடு, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். பக்கத்தில் பிள்ளையார்பட்டி கோவில், அதுக்கப்புறம் வந்து முருகர் கோவில்லாம் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தோன்னே வந்து டிக்கெட் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ட்ரெயின் இல்லை, கோவிட்னால கேன்சல் ஆகிடுச்சின்னு சொன்னதால் நாங்கள் வேறு டிக்கெட் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஹோட்டல் போனோம், அந்த ஹோட்டல் பேர் கூட எனக்கு சரியாக தெரியல. சாப்பாடும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. காரைக்குடியில் சாப்பாடுக்கு பஞ்சமாக, நான்வெஜ்லாம் சூப்பராக இருக்கும். தென் வந்து இங்கே வந்து அந்த கேப் அவங்க வந்து சொன்னாங்க, இங்கே வந்து ஒரு தியேட்டர் இருக்குது, அதில் வந்து போய் பாருங்கள். எனக்கும் வந்து ஊர் சைடில் நான் இது வரைக்கும் எங்கேயும் ஊருக்கெல்லாம் போனால் நான் தியேட்டர் போனதே இல்லை. எங்கள் அப்பாட்ட கேட்டேன், பாப்பா தியேட்டர் போகலாம்ப்பா தியேட்டர் போகலாமா அப்படின்னு கேட்டேன். சரி எங்கள் அப்பா வந்து போடா போட்ட தியேட்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சத்யன் சினிமாஸ்னு வந்துச்சு. சென்னையில் எப்படி வந்து ஒரு தியேட்டர் இருக்குமோ அதே அளவுக்கு எல்லா அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு அந்த தியேட்டரில். நான் வந்து ஏதோ லோக்கலாக இருக்கும் அப்படிலாம் நினச்சேன், அப்படி கிடையவே கிடையாது. என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலேயே வந்து அது வந்து கொடுத்துருந்தாங்க, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நீங்களும் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து சுல்தான் படம் பார்த்துருந்தோம், எனக்கு வந்து உண்மையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அங்கே காரைக்குடி வீடாட்டும் சரி, நாங்கள் என்ஜாய் பண்ணதும் சரி, இங்கே வந்து அந்த தியேட்டரில் வந்து பார்த்ததும் சரி, ரொம்ப நாள் கழித்து வந்து நாங்கள் ஃபேமிலியாக போகிறது. ஒன்று நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போவேன், இல்லைனா வந்து வீட்லேயே வந்து இப்போல்லாம் அமேசான் ப்ரைம் அதெல்லாம் வந்துட்டதால தியேட்டருக்கு போகிற அவசியம் இல்லை. பட் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் மூணு பேரும் போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்து காரைக்குடி வந்துட்டோம். ஏன்னா நாங்களே வந்து கொஞ்சம் தியேட்டர் முடிச்சுட்டு வரத்துக்கும் ட்ரெயின் வரத்துக்கும் ரொம்ப வந்து ரொம்ப இடுக்கடியான டைம் தான். நாங்கள் அங்கேருந்து குடு குடு குடுக்குன்னு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் தான், ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் வந்து நாங்கள் அங்கே உட்காந்துட்டுருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் வந்து ஒரு வழியாக வந்துடுச்சு. நான் வந்து என்ன பண்ணோம், நாங்கள் ஸ்லீப்பிங் கோச் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே இது வந்து நான் ட்ரெயினில் உட்காந்துட்டு இருந்தபோது ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருந்தேன். தென் மார்னிங் ஒரு 7 o'clock அந்த மாதிரி ரீச் ஆகிட்டக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து கேப் புக் பண்ணிட்டோம் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ இது வந்து அந்த கிளிப். நாங்கள் வீட்டுக்கு போனோடனே ரூபியோட எங்களை பார்க்கும்போது ரூபி வந்து என்ன ஒரு எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறா, இல்லை என்ன வந்து ரியாக்ட் பண்ணுறா அப்படின்றது வந்து நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அந்த வீடியோ இந்த அது வந்து உங்களுக்கு லாஸ்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரூபி வந்து நாங்கள் இது வரைக்கும் 2 நாள் விட்டு இருந்ததே கிடையாது, அதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ ரூபி என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்த்துனேன். ஸோ அதோடு நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன். டாடா பாய்.
ரூபி 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 ஓண்டி என்னமாச்சு ஓமா ரூபி 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 அக்காக்கு ஒரு பாட்டு பாடு பாடும் ராஜா கூட